வணக்கம். இன்றைக்கி ஒரு முக்கியமான எடிட்டர்கள், டிஸ்ட்ரப்டிவ் டெக்னாலஜி இன் இந்தியாஸ் ஹெல்த் செக்டர், அதை பற்றி பார்த்து பார்க்குறோம். டெக்னாலஜி இன் ஹெல்த் செக்டர் வந்து ரொம்பவே முக்கியமான ஒரு அப்ஜெக்டிவ். இந்த நேரத்தில் 5G பவர் டெம்பரேச்சர் மெஷர்மெண்ட் டிவைஸ் எக்ஸாம்பிள் சொல்லலாம். அப்புறம் ரோபோட்ஸ் வந்து ஹார்ட் ரேட்டை மெஷர் பண்ணுறது, பிளட் ஆக்சிஜன் லெவலை மெஷர் பண்ணுறது அப்படின்லாம் பார்க்குறோம். அப்புறம் ஹெல்த் வாட்சஸ் பார்க்குறோம், வாட்சஸ் மூலமாகவே அவங்களோட பிபி ப்ரெஷர்லாம் செக் பண்ணுறாங்க அப்படிங்கிறது ரொம்பவே இந்த டெக்னாலஜியில் வந்து ஒரு முக்கியமான விஷயம் தான் பார்க்குறோம். கிரிட்டிக்கல் அஸ்பெக்ட் என்னென்னா, இந்த நியூ டெக்னாலஜிஸ் வந்து எப்படி வந்து வெல்ஃபேர் ஆஃப் சொசைட்டி வந்து இம்ப்ரூவ் பண்ணுது, அது மட்டும் இல்லாமல் இம்பாக்ட் ஆஃப் கம்யூனிகபிலிட்டிஸ் எப்படி இது குறைக்குது இந்த டெக்னாலஜி, அதுதான் முக்கியமான அஸ்பெக்ட் இந்த டெக்னாலஜி மூலமாக ஹெல்த் செக்டரில் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது. என்னென்ன ஸ்பாட்லைட் ஹைலைட்ஸ் இம்பார்ட்டன்ஸ் பார்த்தீங்கன்னா, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், அட்டோனமஸ் சிஸ்டம், பிளாக்செயின், க்ளவுட் அண்ட் குவாண்டம் கம்ப்யூட்டிங், டேட்டா அனாலிட்டிக்ஸ் அண்ட் 5G. பிளாக்செயின் டெக்னாலஜி பார்த்தீங்கன்னா, ஹெல்த் பிளாக்செயின் கொண்டு வந்து அது மூலமாக மெடிக்கல் டேட்டா, பழைய ஓல்டு டேட்டாஸையும் சரி, மொபைல் அப்ளிகேஷன் டேட்டாஸையும் சரி, இதை வந்து ஸ்டோர் பண்ணி நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம். பிக் டேட்டா அனாலிட்டிக்ஸ்னு இருக்குது. இம்ப்ரூவ் த பேஷண்ட் பேஸ்டு சர்வீசஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இயர்லி டிசீஸ் டிடெக்ஷன் அப்படிங்கிற கான்செப்ட் இருக்குது. அப்புறம் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், இன்டர்நெட் ஆஃப் மெடிக்கல் திங்ஸ்னு ஒரு கான்செப்ட் கொண்டு வந்து அது மூலமாக இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆஃப் மெடிக்கல் டிவைசஸ், சாஃப்ட்வேர் அப்ளிகேஷன்ஸ், ஹெல்த் சிஸ்டம் அண்ட் சர்வீசஸ் வந்து ரெடி பண்ணலாம் அப்படிங்கிறது ஒரு கான்செப்ட், நல்ல ஒரு கான்செப்ட். மெடிக்கல் அட்டோனமஸ் சிஸ்டம் அப்படிங்கிறது இம்ப்ரூவ் த ஹெல்த் டெலிவரி டு கிரேட் எக்ஸ்டென்ட்னு சொல்லணும். காம்ப்ளெக்ஸ் என்விரான்மெண்ட்லேயும் சரி, இந்த மெடிக்கல் அட்டோனமஸ் சிஸ்டம் வந்து ஹெல்த் டெலிவரி பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் க்ளவுட் கம்ப்யூட்டிங், குவாண்டம் கம்ப்யூட்டிங், நிறைய கம்ப்யூட்டிங் மெத்தட்ஸ் வந்துருச்சு. இது மூலமாக டேட்டா எக்ஸ்சேஞ்சஸ் பண்ணி டாக்டர்ஸ்குள்ளே டிபார்ட்மெண்ட்ஸ்குள்ளே பண்ணி இந்த மெடிக்கல் அந்த மெடிக்கல் சிஸ்டத்தில் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்குது. க்ளவுட் கம்ப்யூட்டிங், குவாண்டம் கம்ப்யூட்டிங்கு. அப்புறம் யூனிவர்சல் ஹெல்த் கவரேஜ்னு சொல்லி நிறைய தடவை பேசிக்கிட்டு இருக்கோம். யூனிவர்சல் ஹெல்த் கவரேஜுங்கிறது ஒரு சிங்கிள் மோஸ்ட் பவர்ஃபுல் கான்செப்ட்னு சொல்கிறாங்க பப்ளிக் ஹெல்த் கேரில் பார்த்திங்கன்னா. அது வந்து கண்டிப்பாக கொண்டு வரணும். அதை டிஜிட்டல் டெக்னாலஜியை யூஸ் பண்ணோம்னா இன்னமும் கண்டிப்பாக பெரிய டார்கெட் அச்சீவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறோம். ஹைஸ்பேண்ட் பாரத்தை கூட இன்ஃபர்மேஷன் கம்யூனிகேஷன் டெக்னாலஜி யூஸ் பண்ணி அதை வந்து ஆன்லைன் கன்சல்டேஷனுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு முக்கியமான பாயிண்ட்டு போய்கிட்டு இருக்குது. யூஸிங் லோக்கல் நாலேஜ் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை. கம்யூனிட்டி நர்சஸ், டாக்டர்ஸ், ஆஷா ஒர்க்கர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணணும். அவங்களுக்கு அவங்க தான் ஒரு நோய் வருது ஸ்ப்ரெட் ஆகுதுன்னா அவங்க அவேர்னஸ் கொடுத்து மக்கள் வந்து விழிப்புணர்வாக இருக்கிறதுக்கு இவங்க வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பாங்க. லோக்கல் நாலேஜை வந்து கரெக்டாக யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. பாசிபிள் சேலஞ்சஸ் பார்த்திங்கன்னா, இந்தியா மாதிரி கண்ட்ரியில் பார்த்திங்கன்னா சின்க்ரோனைசேஷன் அண்ட் இன்டகிரேஷன் அண்ட் டெவலப்பிங்க டெம்ப்ளேட் ஃபார் ஷேரிங் டேட்டா, அப்புறம் ரீ இன்ஜினியரிங், இந்த மாதிரி ஸ்ட்ரக்சரல் அண்ட் இன்ஸ்டிடியூஷனல் ப்ராப்ளம்ஸ் வந்து நிறையா இருக்குது. அதை வந்து நம்ம கரெக்டாக பார்த்தாலே இந்த டிஸ்ட்ரப்டிவ் டெக்னாலஜி வந்து ஹெல்த் செக்டரில் வந்து கண்டிப்பாக ஒரு பாசிட்டிவ் இம்பாக்டை நமக்கு கொடுக்குங்கிறது இந்த எடிட்டோரியல் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கிறோம். தேங்க்யூ.